வணக்கம் நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? பாருங்கள், நான் இன்றைக்கி ஒரு உபயோகமான தகவல் சொல்கிறேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது நமக்கு சில விஷயங்கள் எங்கே வந்து நமக்கு நல்ல விஷயங்களாக கிடைக்கும், அது யார் மூலமாக கிடைக்கும்லாம் நம்மளால் நிர்ணயம் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து நான் சென்னைக்கு வந்தேன், எங்கள் பையன் வீட்டுக்கு ஓலா புக் பண்ணி. எங்கள் ஓலா டிரைவர் ராஜேந்திரன், அவர் விழுப்புரம் அவருக்கு சொந்த ஊர். வந்துட்டு எனக்கு தொண்டை ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொன்ன உடனே வந்து இந்த ஒரு மூலிகை அஞ்சரை பெட்டி ஒன்று என்கிட்ட கொடுத்தாரு. எடுத்து என்ன இப்படி திடீர்னு, இது என்ன ராஜேந்திரா, இதுவரை வரோம் போகிறோம், நீங்கள் இதை காட்டவே இல்லையே என்கிட்ட அப்படின்னு சொன்னேன். அம்மா, ஒரு 78 வயசு அம்மா ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி நான் வந்து ஸ்ட்ரெப்சில்ஸு அந்த மாதிரி நான் விக்ஸு மிட்டாய் அதை மாதிரி வாயில் போட்டுட்ருந்தேன், அதெல்லாம் போடாத, இந்த மாதிரி நீ ஒரு மூலிகை அஞ்சரை பெட்டி தயார் பண்ணி காருக்குள்ளே போட்டுக்கோ, அதையே எல்லாருக்கும் சொல், காரில் உன் காரில் வர்றவங்களுக்கும் நீ கொடுக்கலாம், உன்னோட பேசஞ்சர்ஸ்க்கும் கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க, எந்த ப்ராப்ளம்னாலும் அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நான் வாங்கி வச்சம்மா அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ பாருங்கள், இது வந்து சுக்கு வத்தல், நம்ம சுக்கு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இது பண்ணி கொஞ்சம் காய வச்சு அதை வச்சுருக்காங்க சுக்கு வத்தல். சாதாரணமாக சுக்கு வத்தல் நம்ம ட்ராவல் அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் வாமிட்டிங் சென்சேஷன் இல்லை ஒரு அஜீர்ண கோளாறு இருக்கும்போது இந்த சுக்கு வத்தலை சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாராவது அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி சின்ன பீஸு பெரிய பீஸு வாயில் போட்டு அடக்கிக்கிட்டிங்கன்னா அந்த அஜீர்ண கோளாறுகள் வராது. ஏன்னா நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த எண்ணெய் நமக்கு ஒத்துக்கலை அப்படிங்கிறப்போ இந்த சுக்கு வத்தலை வாயில் போட்டுக்கோங்க. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து வெளியில் போனாலே அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் வந்துடும், அவங்களுக்கு சரியாக வந்து காலையில் டாய்லெட் போகிற பிரச்சனை வரும். அப்படி வரும்போது ஒவ்வொரு தடவை சாப்பிடும்போது சாப்பிட்டு முடித்த உடனே இந்த ரெண்டு உலர் திராட்சையை சின்ன குழந்தைங்களுக்கு கொடுங்க, பெரியவங்களாக இருந்தால் ஒரு 5 வாயில் போட்டு மென்று வெந்நீர் குடிங்க. இது பாருங்கள் கிராம்பு. இந்த கிராம்பு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கோல்டு ஜாஸ்தி ஆகும்போது ஒரு பல்லு வலி வரும்போது இந்த கிராம்பு வாயில் அடக்கிக்கிட்டே வந்து வந்தீங்கன்னா அந்த ஜலதோஷ பிரச்சனையே இருக்காது, அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நெல்லி வெத்தல் இருக்குது பாருங்கள். சாதாரணமாக நெல்லி வெத்தல் வந்து முடி வளர்ச்சிக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு உடல் தெம்புக்கு வந்து நெல்லி வெத்தல் தான். நம்ம ட்ராவலில் சரியாக சாப்பிட மாட்டோம், அப்போ நமக்கு ஒரு பலவீனம் வரும், இந்த பலவீனத்தை போக்கக்கூடியது இந்த நெல்லி வெத்தல். அந்த நெல்லி வெத்தல் 2 வாயில் போட்டுக்கோங்க. அடுத்தது இது பாருங்கள், இது வந்து உங்களுக்கு அந்த இது அதிமதுரமா, அதிமதுரமா, அது அதிமதுரம், இது அதிமதுரமா, இது சித்திரத்தை, இந்த சித்திரத்தை, இந்த சித்திரத்தை இருக்கு பாருங்கள். விடாத இருமல் இருக்கும் நமக்கு, ஏதோ நமக்கு சாப்பாட்டில் ஒத்துக்கலை, நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை கோல்டாலேயோ பனியாலேயோ ஒரு இருமல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சித்திரத்தையே பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரையில் வாயில் போட்டு அடக்கிக்கிட்டே வந்தால் அந்த இருமலை நம்ம தவிர்க்கலாம். இது வந்து அதிமதுரம். இந்த அதிமதுரம் வந்து தொண்டை கரகரப்புக்கு, நமக்கு கரகரன்னு இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டிங்கனாலே மறுபடியும் வீட்டுக்கு போகிற வரையிலும் நம்ம சாப்பாடு வந்து இந்த ஹோட்டல் சாப்பாடு வெளியில் சாப்பிட்ற சாப்பாடால் நமக்கு எந்தவித கோளாறுகளும் வரத்தான் செய்யும். அப்போ அந்த தொண்டை கரகரப்பை போக்கக்கூடியது இந்த அதிமதுரம். இதை வாயில் போட்டு மென்னுக்கோங்க. ஏலக்காய் இருக்குது பாருங்கள். ஏலக்காய் வந்து இந்த வாமிட்டிங் சென்சேஷன் இல்லாமல் பார்த்துக்கும். ஏலக்காய் அப்படியே வந்து வாமிட் வர மாதிரி இருந்தால் அந்த தோலை உரிச்சிட்டு மேல் தோலை அப்படியே கொஞ்சம் உரிச்சுக்கணும், லேசாக உரிச்சிட்டு வாயில் போட்டு அடக்கிக்கிட்டே இருந்தால் கர்ப்பவதிகளை கூட்டிகிட்டு போவோம், பெரியவங்க வயசில் பெரியவங்களும் கொஞ்சம் வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரி இருக்குது சாப்பிட்டது சரிக்கலைன்னுவாங்க, அவங்களுக்கு இந்த இந்த இதை கொடுக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரை பழங்கள் கண்டு எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராம்பு, இந்த சுக்கு வத்தல், இந்த அதிமதுரம் இதெல்லாம் கொஞ்சம் காரத்தை ஏற்படுத்தும். இந்த காரத்தை ஏற்படுத்தும் போது பிள்ளைங்க ஆ ஊன்னானுங்கன்னா இந்த சர்க்கரையை கொஞ்சோன்னு வாயில் போட்டு விட்ருங்க. இதுதான் இன்றைக்கி வந்து எங்கள் ராஜேந்திரன் அவர் என்னுடைய டிரைவரு, வழக்கமாக அவர் வண்டியில் தான் நான் போவேன். இன்றைக்கி அவர் கொடுத்த உபயோகமான தகவல். நேயர்களே, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பாக்ஸ் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு கேட்டேன். இது விழுப்புரத்தில் வாங்கினாராம், 75 ரூபாயா இந்த பாக்ஸு, ரொம்ப டிசைனாக நல்லா இருந்துச்சு. அதனால் அவர் சொன்னார், அடுத்த தடவை அம்மா நான் இதே மாதிரி மூலிகையெல்லாம் போட்டு உங்களுக்கு ஒரு டப்பா நான் தனியாக தந்துடுறேன், வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொன்னார். எனவே இந்த உபயோகமான தகவலை தந்த என்னுடைய டிரைவர் திரு ராஜேந்திரன் அவர்களுக்கு மிக்க நன்றி.
எனவே நேயர்களே, இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை நான் சொன்ன விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். எதுக்கெடுத்தாலும் போய் டாக்டர்கிட்ட போய் ஒரு காஃப் சிரப்பை வாங்கி குடிக்கிறது, ஒரு எதாவது வந்து ஒரு மாத்திரையை வாங்கி வாயில் போடுறது, அது மாதிரியான காரியங்களை செய்யாமல் நீங்கள் இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை, இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். சும்மா நம்ம வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபாய்க்கு வாங்கினா போதும். இந்த பொட்டி மொத்தமுமே உங்களுக்கு எத்தனை பாக்ஸ் இருக்குது? 7 பாக்ஸ் இருக்குது. இந்த 7 பாக்ஸில் நீங்கள் வந்து ஒட்டு மொத்தமாகவே ஒரு 150 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுக்கு வந்து பல 1000 மதிப்புள்ள நம்மளோட உயிர் வந்து நமக்கு பாதுகாப்பாக இருக்கும், நம்மளுடைய ஆரோக்கியம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். போக போக நமக்கு வந்து இயற்கைக்கு வாங்க, இந்த மூலிகைக்கு வாங்க முதல்ல. எல்லாருமே எதுக்கெடுத்தாலும் டாக்டர்கிட்ட போகிறது, கண்ட மாத்திரையை மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு வாங்கிறது, அது மாதிரியான விஷயங்களை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மூலிகைகளை தயாரித்து எடுத்து வச்சுக்கோங்க. பாக்ஸில் ஆஃபீஸ் போகிறவங்களும் டப்பால் வச்சுக்கோங்க. ஆஃபீஸில் யாருக்காவது ஏதாவது கோளாறுனா கொடுங்க. நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் எல்லாருக்கும் சொல்லுங்கள். பொதுவாக டீச்சர்ஸு லாயர்ஸ்க்கெல்லாம் தொண்டக்கரகரப்பு அடிக்கடி வரும். அவங்களுக்கெல்லாம் இந்த அதிமதுரம் அவசியம் தேவை. அதிமதுரம் வந்து குரல் வளத்தை ஏற்படுத்தக்கூடியது, பார்த்துக்கோங்க. இதுதான் இந்த சுக்கு பாருங்கள், அவர் சுக்கு காட்டுறாரு பாருங்கள். அதான் எங்கேயோ சாப்பிட்டாரா, 2 வேளை ஹெவியாக சாப்பிட்டுட்டாரான். அப்போ தான் அந்த அம்மா சொன்னாங்களா, அந்த சுக்குவத்தில் வாயில் போடுப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். சாப்பிட்டு 10 நிமிஷத்தில் சரியாக போயிடுச்சுமா அப்படின்னு சொன்னார். அந்த இஞ்சி வத்தலும் சொல்கிறாரு, சுக்குவத்தலும் சொல்கிறாரு. அதனால் நேயர்களே, இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். எனவே இதுவரைக்கும் நான் சொன்ன அட்வைஸை பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல மூலிகை விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.